பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதனுடைய பொருள் விழிப்பாக இருந்து ஜெபி, தூங்காமல் விழித்திருந்தல்ல, வாட்ச் அவுட், கவனமாக இருந்து இப்போது என்ன நடக்குது நம்மை சுற்றி என்று விழிப்பாக இருந்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, நான் சொல்கிற காரியங்கள்லாம் இப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்குது. இது இன்னும் முழு ஷேப் எடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். முதலாவது, அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பாக ஒன் வேர்ல்ட், ஓர் உலகம், குறிச்சிக்கோங்க, நம்பர் ஒன், ஒன் வேர்ல்ட், குளோபலைசேஷன், தொலைபேசி நம் நாடுகளை இணைத்தது, தொலைக்காட்சி நம்முடைய நாடுகளை இணைத்தன. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவிலே மறித்த செய்தி, அமெரிக்க ஜனாதிபதியாகி ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவிலே மறித்த செய்தி 5 நாட்கள் கழித்து தான் இங்கிலாந்துக்கு கிடைத்தது. ஆனால் இன்றைக்குள்ள தொலைத்தொடர்பிலே யாசர் அராஃபத் மறிக்கிறது அவருடைய மனைவிக்கு தெரியும் முன்பாகவே ஊடகத்துக்கு தெரிந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற காரியம் அதே நேரத்தில் உலகம் முழுவதும் தெரிகிறது. அப்புறம் இன்டர்நெட் என்று ஒன்று வந்தது. அந்த வலை எல்லா நாடுகளையும் எல்லாரையும் ஒன்றாக கொண்டு வந்தது. முன்பு எனக்கு ஒரு கடிதம் வருமே என்றால், நான் கல்கத்தாவில் இருக்கேன் என்று வைத்துக்கொள்வோம். சென்னைக்கு வந்த கடிதத்தை நான் கல்கத்தாவிலிருந்து திரும்பி வந்த பிறகுதான் சென்னையில் இந்த கடிதத்தை நான் பார்க்க முடியும். இப்போது எனக்கு இமெயிலில் அனுப்புவார்கள் என்று சொன்னால், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் மொபைலாக இருந்தால் கூட நான் இமெயிலை எங்கே வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நான் பார்த்து கொள்ள முடியும். உலகம் சுருங்கி கொண்டே வருகிறது. இப்போ மொபைல் என்று சொல்லுகிற இந்த ஃபோன், செல்ஃபோன் உலகத்தை ஒன்றை சேர்த்துட்டு. இப்போ மொபைல்லே நீங்கள் உங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம், மொபைல்லே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸாக்ட் பண்ணலாம், மொபைல்லே உங்கள் பில் பே பண்ணலாம். இன்னும் மொபைலில் சில அட்வான்ஸ் சிப்ஸ் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் எத்தனையோ உங்களுடைய தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மொபைலில் வைத்துக்கொள்ள முடியும். நீங்கள் மொபைலில் ஃபோன் வைத்திருக்கும்போது நீங்கள் உலகத்தோடு தொடர்பு கொள்வதல்ல, உலகம் உங்களோடு தொடர்பு கொள்கிறது. நீங்கள் மொபைல் ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்று சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். எந்த டவரோடு, எந்த சர்வரோடு, சர்வீஸ் ப்ரொவைடரோடு நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கிறீங்க என்பதை கண்டுபிடித்து விடலாம். பிரியமானவர்களே, அமெரிக்காவிலேருந்து ஒரு சேட்டலைட் விட்டுருக்குறாங்க. உலகத்தில் எந்த நாட்டில் உள்ள நம்பர் பிளேட்டட் வெஹிக்கிள், 2-வீலரோ 4-வீலரோ, உங்கள் வெஹிக்கிளில் ஒரு நம்பர் பிளேட் இருக்குமானால் அந்த நம்பர் பிளேட் வெஹிக்கிள் எங்கே போகுதுன்னு அது கவனிச்சுக்கிட்டே இருக்குது. எப்பவும் அந்த சேட்டலைட்லேருந்து இந்த பர்டிகுலர் நம்பர் பிளேட் உள்ள வெஹிக்கிள் இப்போ எங்கே இருக்குது என்று சொல்லி கண்டுபிடித்து விடலாம். இன்றைக்கு உலகம் சுருங்கி கொண்டே வருகிறது. இப்போ உலகத்துக்கு என்று சட்டத்திட்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கு. தனி நாட்டுக்குரிய சட்டம் அல்ல. அதனால தான் அமெரிக்காவுக்கு கோல்டு பிடிச்சிச்சின்னா இந்தியா தும்மும் அப்படின்னு சொன்னாங்க. முன்பெல்லாம் சிகரெட் பிடிச்சா உன் உடம்பு கெட்டு போகும்பாங்க. இப்போ நீ சிகரெட் குடிச்சனா இந்த அட்மாஸ்ஃபியர் மாசுபடும், பக்கத்தில் இருக்கிறவன் உடம்பு கெட்டு போயிடும். நீ சிகரெட் குடிச்சு நாசமாக போறியோ போகலையோ உன் பக்கத்தில் இருக்கிறவன் உடம்பு கெட்டு போயிடும். அதனால தான் பில் கிளின்டன் சைனாவுக்கு போகும்போது சொன்னார், இனி ஃபேக்ட்ரி வைக்கிறது உங்களுடைய உரிமை இல்லை, உங்களுடைய நாட்டிலே ஒரு தொழிற்சாலையை நிறுவது உங்களுடைய உரிமை அல்ல. ஏனென்றால் உங்கள் தொழிற்சாலையிலிருந்து வருகிற அந்த விஷ வாயு சீனாவை மட்டும் தாக்காது, அது நம்முடைய ஓசோனை பாதிக்கும் என்று சொன்னால் அது உலகம் முழுவதையும் பாதிக்கும். அதனால் இனி சீனாவில் ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறது சீனாவுடைய காரியம் அல்ல. உலகில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு கிளவி ஒரு பிளாஸ்டிக் பையை எரிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம்.
அந்த கடைசியாக இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பையை ஓசோனை கிழிச்சிடும். இனி அந்த கிளவியுடைய காரியம் அல்ல அது. இப்போது நம்ம எல்லோரும் ஓர் உலகம், உலக கொள்கைகள், உலக பொதுநோக்கு, இதெல்லாம் திடீர்னு சொல்லி ஒரு நாள் பேப்பரில் இண்டையிலேருந்து எல்லோரும் ஓர் உலகம் உலக சட்டத்துக்கு கீழ்ப்படியணும்னு வராது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதை மனதில் நினைவு வைத்து கொள்ளுங்கள், எப்போதும் அதை யோசித்து கொள்ளுங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஒரு கொதிக்கிற தண்ணீர் தொட்டியில் ஒரு தவளையை தூக்கி போடுங்க, போட்ட வேகத்தில் அந்த தவளை குதித்து வெளியே வந்துடும். ஆனால் ஒரு நல்ல வசதியான ஒரு அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர், அந்த நிலையில் ஒரு தண்ணியை வச்சுட்டு அதில் தவளையை போடுங்க, அழகாக சந்தோஷமாக நீந்து ரொம்ப ஸ்லோவாக அதை ஹீட் பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப ஸ்லோவாக அதை ஹீட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த தவளை நீந்தி 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 கடைசியில் மறித்து மல்லாங்கப்படுத்து குதித்து வெளியே வராது. சாகிற வரைக்கும் அதில் சுற்றி சுற்றி நீந்தி சாகுமே ஒளி அது வெளியே வராது. அதே போல் இந்த மாற்றங்கள் எல்லாமே, நான் சொல்ல போகிற எல்லா மாற்றங்களும் ரொம்ப ஸ்லோ டோசேஜால் வர்றதுனால நானும் கூட அதை ரொம்ப ரிப்பல் பண்ண மாட்டேன், நீங்களும் ரிப்பல் பண்ண மாட்டீங்க. இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு சொன்னோம், இப்போல்லாம் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ உதாரணமாக இந்த வேலண்டைன்ஸ் டே, இப்போ அது நோமோர் இட்ஸ் அ வெஸ்டர்ன் கல்ச்சர், இது ஏதோ மேற்கத்திய பண்டிகை இல்லை. இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே எல்லோரும் கொண்டாடுகிறார், ஹாலோயின் நைட் எல்லோரும் கொண்டாடுகிறார், கிறிஸ்மஸ், சாண்டா கிளாஸ் எல்லா மதத்தினரும் கொண்டாடுகிறார். அப்புறம் இன்டர்நேஷ்னல் டே, இன்டர்நேஷ்னல் டே ஃபார் லேபர், இன்டர்நேஷ்னல் டே ஃபார் ஓல்ட் உமன், இன்டர்நேஷ்னல் டே ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எய்ட் அவேர்னஸ், எல்லாம் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல். நோ மோர் நேஷ்னல் டேஸ், வி கான்சன்ட்ரேட் மோர் ஆன் இன்டர்நேஷ்னல் டேஸ். பிரியமானவர்கள், தட் இஸ் அனதர் ட்ரெண்ட் ஃபார் குளோபலைசேஷன். இப்போ இன்டர்நெட், மொபைல், வெளிநாட்டு கொள்கைகள், ஃபாரின் பாலிசிஸ், பணப்புழக்கம், இதெல்லாம் இந்த ஓர் உலகத்தை உருவாகி கொண்டே இருக்கிறது. இப்போ இன்டர்நேஷ்னல் சிம்பிள்ஸ் தேவைப்படுது. எல்லா ஏர்போர்ட்லேயும் ஹேண்டிகேப் பீப்புள் போகக்கூடிய டாய்லெட்டுக்கு ஒரே படம் தான் போட்டிருப்பாங்க, ஆண்கள் போகக்கூடிய டாய்லெட்டுக்கு ஒரே படம், பெண்கள் போகக்கூடிய டாய்லெட்டுக்கு ஒரே படம், இன்டர்நேஷ்னல் சிம்பிள்ஸ் என்றே இருக்குது. எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சிம்பிளை பார்த்தா அமெரிக்கனோ ஆப்பிரிக்கனோ இந்தியனோ வேறு எந்த நாட்டை சேர்ந்தவனானாலும், ஸ்பெயினோ சுவிட்சர்லேண்டோ நெதர்லாண்டோ, அந்த சிம்பிளை பார்த்தோன்னே தெங்கோகோ இதுதான் இது. ஏனென்றால் நம்முடைய பரிமாற்றம் டிரான்சாக்ஷன் இருக்குது, போகிறோம் வர்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ், உங்கள் மொபைலில் ஒரு எஸ்எம்எஸ் அடித்து ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு அந்த மெசேஜை நீங்கள் பரப்பிடலாம். அப்படி ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இன்ஸ்டன்டேனியஸ்லி 1000 பீப்புள் வில் கெட் தட் மெசேஜ். அப்போ பாருங்கள், அந்த 1000 பேருக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்குவோம், இந்த செகண்ட் ஸ்லாப் 1000 பவர் 2 எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துடும், எத்தனை ஆயிரங்களுக்கு போய் சேர்ந்துடும். செகண்ட் ஸ்லாப்லேயே நம்மால் கற்பனை பண்ண முடியாத ஆட்களுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்துவிடும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் எவ்ரி டே யூ வாட்ச் அவுட், மோர் அண்ட் மோர் த வேர்ல்ட் பிகம்ஸ் ஒன் யூனிட், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்மிங் ஆஃப் தி ஆன்டி கிரைஸ்ட் இஸ் க்ளோசர், தேர் பை யூ கேன் எலிசிட் த ராப்சர் ஆஃப் சர்ச் இஸ் மச் க்ளோசர். எவ்வளவா இந்த ஓர் உலகம் உருவாகிறதை காண்கிறீர்களோ அவ்வளவா அந்திகிறிஸ்துவுடைய வருகை சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவா அந்திகிறிஸ்துவுடைய வருகை சமீபம் என்று அறிகிறீர்களோ அவ்வளவாக சபை எடுத்துக்கொள்ளப்படுவது சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். சார், ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, நம்பர் 2, நியூ ஏஜ் மூமெண்ட், புதிய யுக இயக்கம். 2000 ஆரம்பிக்கும் போது பில் கிளின்டன் சொன்னார், அமெரிக்கா ஸ்டார்ட்ஸ் த நியூ ஏஜ் மூமெண்ட் என்று சொன்னார். ஒரு நியூ ஏஜ், இந்த நியூ ஏஜ் புதிய யுகம் புதிய யுகம் புதிய யுகம்லாம் சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ் நியூ ஏஜ்? ஹவ் இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஓல்ட் ஏஜ்? ஒய் சடன்லி தே சே இட் இஸ் அ நியூ ஏஜ் மூமெண்ட்? இந்த நியூ ஏஜ் மூமெண்ட்டில் நம்ம பழைய காலத்தில் என்னென்னதெல்லாம் ஒரு வேல்யூ சிஸ்டம் ரொம்ப முக்கியமானது, இது வாழ்க்கை நெறி,
என்று யோசித்திருந்தோமோ அதெல்லாம் இப்போது முக்கியமல்ல. எதையெல்லாம் நம்ம முக்கியமல்ல என்று நினைத்தோமோ அதெல்லாம் முக்கியம். எல்லாவற்றையும் ஒரு நியூ பெர்செப்ஷனில் பார்க்கணும். அப்படியே ஓல்டு திங்ஸ்க்குள்ளேயே நம்ம கிடக்கக்கூடாது. ஸ்டார்ட் நியூ ஏஜ், ஒரு புதிய யுகம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற புரட்சி வலுக்க ஆரம்பித்தது. இதுவும் நான் சொன்னது போல் ஸ்லோ பாய்சன் தான். ஸ்லோ பாய்சனை வந்து நம்ம எதையுமே ஏற்றுக்கொள்வோம். அப்போல்லாம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி தான் வேல்யூ. அப்புறம் அந்த வேல்யூ சிதைய ஆரம்பிச்சது. முந்தி தனி கொடுத்தவன் கேட்குற மருமகா வில்லி, இப்போ தனி கொடுத்தவன் வைக்காத மாமியார் வில்லி. இதில் எது உண்மையான வில்லன், எது உண்மையான வில்லிலாம் இல்லை. நம்ம எதை முதலாவது வேல்யூன்னு நினைத்தோமோ இன்றைக்கு அந்த வேல்யூ சிஸ்டம் மாறுகிறது. பிரியமானவர்களே, கடவுள் கடவுள் நம்புகிறோம், அந்த நம்பிக்கையினால தான் நமக்கு ரொம்ப கஷ்டம்லாம் வருது. இப்போ நாத்திகங்கிறது வேற, நாத்திகங்கிறது கடவுள் இல்லை என்பது. இப்போ உள்ள நியூ ஏஜ் மூமெண்ட்டில் ஏன் அந்த கடவுளை கும்பிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறேன்? சாத்தாங்கன்னா என்னை கும்பிட்டு உனக்கு எல்லாத்தையும் தாரேன்னா அவனை கும்பிட்டுட்டு போ, உனக்கு வேண்டிய இது பொருள் தானே. என்ன கிறிஸ்டியா, அது எப்படி வந்துச்சு? கிறிஸ்டியானிட்டியில் ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் வந்தது. யோவேலில் தேவன் உன்னை விட்டு போஜன பலியையும் பான பலியையும் அற்றுப்போக பண்ணுவேன்னு சொல்கிறார். ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்கார். சபையிலிருந்து என்னுடைய ஆலயத்தில் நின்று போஜன பலியையும் பான பலியையும் அற்றுப்போக பண்ணுவேன்னு. எனக்கு அது ஆண்டவர் வாசிக்கும் போது தெளிவாக என்னோடு கூட பேசினார். இந்த நாட்களிலே சபைகளிலே போஜன பலியும் கிடையாது, பான பலியும் கிடையாது. அது என்ன ஆண்டவரே போஜன பலி, அது என்ன ஆண்டவரே பான பலி என்றால் கர்த்தர் சொன்னார், போஜன பலி என்று சொல்லுவது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. என்னை அனுப்பினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம். போஜன பலி என்று சொல்லுவது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. பான பலி என்று சொல்லுவது ஊழியத்திலே பாடுபடுவது. பவுல் இப்பொழுதே நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பான பலி என்று சொன்னால் ஊழியத்திலே பாடுபடுவது. இன்றைக்கு தேவன் தம்முடைய ஆலயத்தை விட்டு போஜன பலியையும் நீக்கிவிட்டார், பான பலியையும் நீக்கிவிட்டார். இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எந்த ஊழியக்காரர்களும் நினைக்கிறது கிடையாது. பொதுவாக பாகாலுக்கு தலைவணங்காத ஒரு எளியா தாத்தா ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு வேல்யூ சிஸ்டம் எல்லாம் மாறிட்டு. ஊழியத்தில் வேல்யூ சிஸ்டம் மாறிடுச்சு. ஊழியத்தில் பாடுபட வேண்டாம். யாருடைய ஊழியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, பாடுபடாதவங்க ஊழியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. வேல்யூ சிஸ்டம் மாறுது. குடும்பத்தில் வேல்யூ சிஸ்டம் மாறுது. கணவன் மனைவி உறவில் வேல்யூ சிஸ்டம் மாறுது. என்ன சொல்கிறாங்க, எதுக்கு இந்த கடவுளை கும்பிட்ற? கார் வேணும் தானே கும்பிட்ற? கடவுள்கிட்ட என்ன கேட்க? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் வேணும் தானே கேட்குற? அதான் பிசாஸ் தாரங்கிறான்னு அவனை கும்பிட்டுட்டு போ. திஸ் இஸ் த நியூ ஏஜ் மூவ்மெண்ட். ஸோ அன்றைக்கு நம்முடைய முற்புதாக்கள் ஏதோ ஒரு வேல்யூ சிஸ்டம் என்று நினைத்தார்களோ அந்த வேல்யூ சிஸ்டம் எல்லா ஃபீல்டும், பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஒர்க் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப், சர்ச், பிஸ்னஸ், எல்லாத்துலேயும் அந்த வேல்யூ சிஸ்டம் மாறிக்கிட்டே இருக்கு. குறிப்பாக ரிலீஜன் ஓப்பனாக சேட்டனை வர்ஷிப் பண்ணுறது, ஓப்பனாக ப்ராஸ்பரிட்டிக்கு போகிறது, முந்தியிருந்த வேல்யூஸை டீக்ரை பண்ணுறது, கேலி பண்ணுறது, ஓப்பனாக சொல்லி கொடுக்குறேன், ஆ இதெல்லாம் முக்கியம் இல்லை, இதெல்லாம் தப்பு ஒன்றும் கிடையாது. வேல்யூ சிஸ்டம் மாறிடுச்சு. இன்றைக்கு ஒரு புதிய யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன காரியங்கள் இந்த வேல்யூ சிஸ்டம் ரேப்பிடாக நீங்கள் சேஞ்ச் ஆகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாக கர்த்தருடைய வருகை சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, யூரோப் டேக்கிங் த சென்ட்ரல் ஸ்டேஜ் அண்ட் அமெரிக்கா சைட்லைன்ட். ஐரோப்பா உலக அரங்கினுடைய மையத்தை எடுக்க வேண்டும், அமெரிக்கா ஒதுக்கப்பட வேண்டும். குறிப்பாக மத்திய கிழக்கு ஆசிய நாட்டு பிரச்சனையில், இஸ்ரேல் அந்த பிரச்சனையில், ஐரோப்பிய ஐக்கிய நாடு சென்ட்ரல் ஸ்டேஜ் எடுக்க வேண்டும். இப்பவுமே பல விதங்களை உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா பிரச்சனைக்கு நெதர்லாந்து மத்தியஸ்தம் செய்ய வந்திருக்கிறது. இப்படி உலக பிரச்சனைகள்லாம் இப்போது ஐரோப்பிய நாடுகள் தனித்தனியாகவோ கூட்டாகவோ இடைபட ஆரம்பிக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் பிரச்சனைக்கு அமெரிக்காவில் தீர்வு கிடையாது, ஐரோப்பிய ஐக்கிய நாடு தான் தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். அமெரிக்காவில் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை பார்க்கிறோம். அமெரிக்காவினுடைய பொருளாதார வீழ்ச்சி ஐரோப்பாவுடைய பொருளாதார எழுச்சியாக மாறும். இப்போ அது வெளிப்படையாக தெரியலை. சீக்கிரத்திலே அமெரிக்காவுடைய பொருளாதார வீழ்ச்சி ஐரோப்பாவுடைய பொருளாதார எழுச்சியாக மாறும். ஐரோப்பா வந்து உலக அரங்கினுடைய மையத்தை எடுக்கும். இந்த செய்திகளை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட அந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து, அந்த ஐரோப்பிய ஐக்கிய நாட்டிலிருந்து ஒரு தலைவன் எழும்ப போகிறான்
என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாட்டிலிருந்து ஒரு உலக தலைவன் எழும்ப போகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அந்த யூரோப்புடைய ஃபாஸ்ட் க்ரோத் அதை கவனித்து கொண்டே இருக்கு. குறிப்புகளை சொல்லி கலந்து போகிறேன், 10 குறிப்பு சொல்ல நினைத்திருக்கிறேன். இந்த 10 எக்ஸாஸ்ட் இல்லை, எனக்கு முக்கியமாக சொல்லினேன். நான் ப்ராஃபஸிஸை கண்ணோக்கி பார்த்ததில் எனக்கு முக்கியமாகப்பட்ட 10 குறிப்புகள். நான்காவது, ஃபண்டமெண்டலிஸ்ட் ரிவைவல் அண்ட் ஒன் வேர்ல்ட் ரிலிஜன். மதவாதிகளிடையே ஒரு எழுச்சியும் ஓர் உலக மதத்தினுடைய உதயமும், மதவாதிகளிடையே ஒரு எழுச்சி, இந்து மதத்திலே ஒரு எழுச்சி, புத்த மதத்திலே ஒரு எழுச்சி, கிறிஸ்தவ மதத்திலே ஒரு எழுச்சி, முகமதிய மதத்திலே ஒரு எழுச்சி, எல்லா மதங்களிலேயும் ஒரு எழுச்சி, அந்த மத சம்பிரதாயங்கள், அந்த மத பண்டிகைகள், அதையெல்லாம் உலகம் முழுவதும் கொண்டாட ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எழுச்சி இருக்கும். பிரியமானவர்களை, அவங்க பண்டிகை கொண்டாடுறது தீபாவளியாக இருக்கட்டும், அதில் வர கமர்ஷியலு, அதில் வர வியாபார நோக்கு, அதில் இதெல்லாம் ஒரு பெரிய எழுச்சி வந்து எல்லாருக்கடையில் ஒரு போட்டி வரும். இந்த போட்டி ஒரு பக்கம் வலுக்க வலுக்க இதில் உள்ள மிதவாதிகள்லாம் சேர்ந்து ஒரு ஒன் வேர்ல்டு ரிலிஜன், ஒரு உலக பொது மதம், ஒரு உலக பொது மறை, ஒரு ஒன் வேர்ல்டு பைபிள், இல்லைனா ஒன் வேர்ல்டு ஸ்கிரிப்சர்ஸ், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறதை போன்ற ஒரு ஸ்கிரிப்சர்ஸ், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மத கொள்கை கோட்பாடுகள் சைடில் உருவாகிக்கிட்டே இருக்கும். இந்த ஒன் வேர்ல்டு ரிலிஜன் வில் பிகம் வெரி வெரி பாப்புலர், குறிப்பாக கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன்ஸ் என்று சொன்னால் ரோமன் கேத்தலிக், அப்புறம் முஸ்லீம்ஸ், ஜூஸ், இவங்க மூன்று பேரும் சேர்ந்து உலக பாப்புலேஷனில் மோர் தென் 50% இருக்காங்க. அந்த வேர்ல்ட் மதத்தை வந்து இவங்க மூன்று பேரும் சேர்ந்து அந்த மதம் உருவாக்கப்படும். ஒரு காலகட்டத்தில் ஒரு வேளை போப்பதற்கு தலைவராக வரலாம், ஏன்னா இதுதான் பெரிய சங்க. இந்த வேர்ல்ட் மதம் என்பது ஒரு காலத்தின் கட்டாயம், சில சூழ்நிலைகள் வரும்போது அது தவிர்க்க முடியாததாக மாறிவிடுகிறது. நான் சொன்னால் உங்களுக்கு சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். இப்போ நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவ மதம் என்று அவர்கள் ரெகக்னைஸ் பண்ணுகிறது ரோமன் கேத்தலிக் அண்ட் ப்ரோட்டஸ்டன்ட். ப்ரோட்டஸ்டன்ட் என்று சொல்லும்போது இந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்திலே சிஎஸ்ஐ, லூத்ரன், மற்ற சபைகள் அரசாங்கத்தினாலே கிறிஸ்தவ சபைகள் என்று அங்கீகாரம் பெறவில்லை. ஆனால் அதனால் தமிழகத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ பிஷப் யோபு சரவணன் அப்படின்னு ஒரு சிலர்லாம் கோடிக்கணக்கான பண மோசடியிலே ஈடுபட்டார். அப்போ பேப்பர்லாம் கிறிஸ்தவ மத போதகர் பிஷப் யோபு சரவணன் அப்படிலாம் போட்டாங்க. அப்போ ரோமன் கத்தோலிக்க தலைவர்களும் சிஎஸ்ஐ தலைவர்களும் நம்முடைய முதல்வர் அவர்களை சந்தித்து ஒரு பெரிய மனு கொடுத்தார். என்ன மனு கொடுத்தார்கள் என்று சொன்னால், சிஎஸ்ஐ, ரோமன் கத்தோலிக் இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லா கிறிஸ்தவ மத பிரிவுகளையும் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது, அது கொடுத்துருக்கிற அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். இப்போ சில மத பிரிவுகள் சொசைட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, சில மத பிரிவுகள் ட்ரஸ்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார். இப்படி அவர்கள் எல்லாவற்றையும் அன்ரெகனைஸ் பண்ணும்போது இன்றைக்கு தமிழகத்திலே பரவி இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், இன்னும் வட தமிழகத்தில் பரவி இருக்கிற ஏசிஏ, இந்தியா முழுவதும் பரவி இருக்கிற சிபிஎம் இல்லாட்டால் டிபிஎம் போன்ற சபைகளெல்லாம் அந்த அன்ரெகனைஸ் லிஸ்டில் வந்துடுச்சு. இப்போ சிபிஎம் ரெகக்னைஸ் கிடையாது, அசம்பிளிஸ் ஆஃப் காட் ரெகக்னைஸ் கிடையாது. இப்போ இந்த சபைகள்லாம் அன்ரெகனைஸ்ட் அப்படின்னு சொன்னால் இன்னும் வலிமையாக இருக்கிற சின்ன சின்ன சபைகள், இப்படிப்பட்ட தனிப்பட்ட சபைகள், அசம்பிளிஸ் ஆஃப் காட், சிபிஎம் போன்ற ஸ்தாபனங்கள் எல்லாம் அன்ரெகனைஸ்டாக வருது. அதனால் இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பென்டெகோஸ்ட்லிக் சினாட் என்று ஒன்றை வைக்கிறார். அதில் சிபிஎம்மும் சேர்ந்துருது, ஒரு பென்டெகோஸ்ட்லிக் சினாட். இந்த பென்டெகோஸ்ட்லிக் சினாடை உருவாக்குறதுல உள்நாட்டு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. என்ன உள்நாட்டு குழப்பம் இருக்குது? அந்த பென்டெகோஸ்ட்லிக் சினாடில் தனிப்பட்ட முறையிலே அதிகமான எண்ணிக்கை, அதிகமான மெம்பர்ஷிப் உள்ள சர்ச் சிபிஎம். அப்போ இந்த பென்டெகோஸ்ட் சினாடுக்கு சிபிஎம் பாஸ்டர் பிரசிடெண்ட்டாக வர்றதை மற்றவர்கள் அங்கீகரிக்க கஷ்டப்படுகிறார்கள். தன்னுடைய சரீர பலவீனத்தினாலே பாஸ்டர் சாம்சந்தர் ஐயா அந்த ரேஸில் இல்லை. சரி, பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸோ, பாஸ்டர் ஹென்றி ஜோசப்போ என்றால் அவருடைய தனிப்பட்ட சபைகள் எண்ணிக்கையிலே குறைவானவைகள். அப்போ இவர்களை ஓவர்லுக் பண்ணி பாஸ்டர் மோகனை நினைக்க முடியல. இதெல்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஏற்கனவே சிஸ்வா பிரகாஷ் அவர் ஒரு சினாட் வச்சுருக்கார், அவர் அந்த சினாடு தான் ஒரிஜினல்ங்கிறார். இப்போ நமக்குள்ள இந்த குழப்பம், சரி எப்படியோ எங்கேயோ அடி உழுது எல்லோரும் ஒன்றா சேரும். அப்போ தனிப்பட்ட சபைகளாக இருக்கிற நாம்
இவர்களோடு கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கொள்ளணும், அப்போ தான் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அப்போ ஒரு கிறிஸ்டியன் இதுலேயே அப்படி வரும். அப்புறம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரே கிறிஸ்டியனாக ஒரு ஆர்கனைசேஷன் வரும். அப்புறம் எல்லா மதமும் சேர்ந்து ஒரே மதம் என்று வரும். அப்படி வரும்போது ஒரு காலத்தின் கட்டாயம் அதில் ஒரு விதத்தில் இல்லாவிட்டால் இன்னொரு விதத்திலே நாம் பங்கு பெற வேண்டியவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட கம்பல்ஷன் நம்மை சுற்றி வரும்போதெல்லாம் நாம் நினைக்கலாம், இந்த இன்டர் டினாமினேஷன் ஃபாரம்ஸ், இந்த சினாட்ஸ், இதெல்லாம் இட் லீட்ஸ் டு ஒன் ரிலீஜன். வி ஆர் கம்பல் டு மூவ் டுவர்ட்ஸ் தட் ஒன் ரிலீஜன். வேர்ல்ட் சர்ச் கவுன்சில், இன்டர்நேஷனல் சர்ச் ஃபாரம், இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் சென்டர், யூக்குமெனிக்கல் மூவ்மெண்ட்ஸ், இப்படிப்பட்ட பேரெல்லாம் கேட்க கேட்க நான் சொன்னது போல் இட்ஸ் அ ஸ்லோ பாய்ஷன். வி வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் ஒன் ரிலீஜன். எப்போல்லாம் அந்த ஒன் ரிலீஜனை பற்றி கேட்குறீங்களோ, இல்லை ஒரு இன்டர் டினாமினேஷனல் அவுட்லுக்கை பார்க்குறீங்களோ, அப்போதெல்லாம் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட் ரியாலிட்டி என்று அறிந்து கொள்ளுங்க. சரி, முதலாவது நான் சொன்னேன் இட் இஸ் ஒன் வேர்ல்ட், ரெண்டாவது சொன்னேன் புதிய யுகம், மூன்றாவது ஐரோப்பாவுடைய எழுச்சி, நான்காவது ஓர் மதம், ஐந்தாவது ரொம்ப முக்கியமான. இப்போ பராக் ஒபாமா ஒரு முஸ்லீம் இப்போது அமெரிக்காவுடைய பிரசிடென்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஆண்டவர் இதை அனுமதிப்பாரேனால் 199 இந்த முஸ்லீம் தான் ஒயிட் ஹவுஸில் பிரசிடெண்டாக வரப்போகிறார். அவர் என்னென்னா, எல்லா அமெரிக்க தலைவர்களை போல ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் தான் உலகத்தை லீட் பண்ணுவேன், அமெரிக்கா வில் லீட் த வேர்ல்டு, அமெரிக்கா வில் நாட் கிவ் அப் த வேர்ல்டு லீடர்ஷிப் அப்படின்னு அவர் பேசுகிறார். இப்போ முந்தியெல்லாம் அப்படி துணிஞ்சு நான் வேர்ல்டு லீடர்னு யாரும் பேச முடியாது. இப்போ உலகம் முழுவதும் ஒரு வேர்ல்டு லீடர் தேவைப்படுகிறார். இப்போ சீனா ஒரு ஃபேக்ட்ரி கட்டுது, சீனாவை பார்த்து நீ ஃபேக்ட்ரி கட்டாதேன்னு சொல்லணும். எத்தனையோ தீவிரவாத குரூப்ஸ் இருக்குது, அந்த தீவிரவாத குரூப்ஸை அடக்கணும். ஈரானை பார்த்து அணு ஆயுத சோதனை செய்யாதுன்னு சொல்லணும். நார்த் கொரியாவை பார்த்து அணு ஆயுத சோதனை செய்யாதுன்னு சொல்லணும். இந்தியாவுடைய எதிர்கட்சிகளை பார்த்து எல்லாம் வாய மூடிட்டு இருங்கன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ யார் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியலை, யார் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய குழப்பம். நம்ம சுற்றி பாகிஸ்தானில் லீடர்ஸ் கிடையாது, பங்களாதேஷில் லீடர்ஸ் கிடையாது, பூட்டானில் லீடர்ஸ் கிடையாது, ஸ்ரீலங்காவில் லீடர்ஸ் கிடையாது. எவ்ரிவேர் தேர்ஸ் அ லீடர்ஷிப் கிரைசிஸ். தே டோன்ட் நோ வாட் தே ஆர் டாக்கிங் அபவுட். அவங்க முட்டாளாயிட்டாங்களா, நம்மளை முட்டாள, ஒரு பயங்கரமான குழப்பத்தின் ஆவி. இன்றைக்கு எந்த இதுலேயும் லீடர்ஷிப் கிடையாது பிரியமானவர்களே, ஒரு பெரிய லீடர்ஷிப் கிரைசிஸ் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சோம்நாத் சாட்டர்ஜி மனசாட்சிப்படி நடப்பேன், கட்சி கட்டுப்பாட்டுக்கு அடங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எல்லாரும் ஒரு பெரிய ஆளை நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு 2-3 ரீசன் சொல்லிட்டு, சோம்நாத் சாட்டர்ஜிக்கு ஜனாதிபதி பதவி வரும்போது இடதுசாரிகள் அவர் ஆதரிக்கல, அவர் கட்சி அவர் ஆதரிக்கல, அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்குடைய கட்சியே தடையாக இருந்தது. அவர் இதுவரைக்கும் ஒரே தொகுதியில் தான் இத்தனை ஆண்டுகள் நின்று இருக்கிறார். இந்த ஆண்டு அவருடைய தொகுதி ரிசர்வ் ஆயிடுச்சு, இனி அவர் எலெக்ஷனில் அந்த தொகுதியில் நிற்க முடியாது. வயசு 86 ஆகுது, இனி அவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்பியாக வர போகிறதும் கஷ்டம். அவர் கடைசியாக தன்னை போலீட் பியூரோ மெம்பர் ஆக்குவாங்கன்னு யோசித்தார், அதில் போலீட் பியூரோ மெம்பராகவும் அவர் ஆக்கலை. அவருக்கு தனிப்பட்ட ஹர்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்படி இன்றைக்கு நம்ம உலகம் முழுவதையும் பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே பாகிஸ்தானில் குழப்பம், அமெரிக்காவில் குழப்பம், ஒரு கடவுளுக்கு பயப்படுறவன் இல்லை. அந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனே பிரசிடென்ட் ஆக வேண்டிய ஒன் ஷுட் ஃபியர் காட் அப்படின்னு இருக்கு, ஒன் ஷுட் ட்ரஸ்ட் இன் காட்னு இருக்கு. இன்னைக்கு ஒன் ட்ரஸ்ட் இன் காட் அங்கே எலெக்ஷனில் நிற்க ஆள் இல்லை. ஆல் ஓவர் த வேர்ல்ட் தேர்ஸ் அ லீடர்ஷிப் கிரைசிஸ். ஆல் ஓவர் த வேர்ல்ட் தேர்ஸ் அ லீடர்ஷிப் கிரைசிஸ். ஒரு அன்றைக்கு இருந்த மாதிரி ஒரு நோட்டபுள் வேர்ல்ட் லீடர்ஸ், வின்ஸ்டன் சர்ச்சில், ஜே எஃப் கெனடி, ஜவஹர்லால் நேரு, மாசேதும், அயோட்டல்லா கொமேனி, ஜெனரல் ஷா, நாசர், ஒரு ஊர்லேயும் பேர் சொல்லலாம். கொஞ்சம் யோசனை, எல்லா ஊர் தலைவர்களும் நமக்கு தெரியும். இன்றைக்கு அப்படி ஸ்டேட்ஸ்மேன் உலகத்திலேயே கிடையாது. இந்த வேலையில் தான் எல்லாரும் தே வில் லுக் ஃபார் அ பவர்ஃபுல் லீடர். Whenever you see there's a world leader crisis, when you see leadership crisis in the world, and whenever you read a slogan like we need a world leader, we need a world leader, you will very well understand the world is going towards making the Antichrist the world leader. So a very powerful point I wanted to say is number 5, the leadership crisis. ஒரு காலத்தில் இங்கே பெண்டெகோஸ்டலிக் வேர்ல்டு எடுத்தீங்கன்னா ஜயன்ஸ். Today you can see only popular preachers, Pentecost like twinkling stars. You cannot see real leaders. There's a scarcity for leadership. In every realm, take politics. Endha or kachila strong second line leader irukkar nik. No, there's a leadership crisis. Whenever you see leadership crisis, that's one of the signs that the emergence of the Antichrist is at hand.
ஆறாவது உலக கூட்டமைப்பு வேர்ல்ட் கான்ஃபெடரசிஸ் CONFEDERACIES வேர்ல்ட் கான்ஃபெடரசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இது கிட்டத்தட்ட நிறைவேறிட்டு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு உருவாகும். கிழக்கத்திய நாடுகள் ஜப்பான் இந்தியா பாகிஸ்தான் சைனா கொரியா தென்கொரியா இந்த நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு உருவாகும். ஐரோப்பினுடைய தலைமையில் ஐரோப்பா இங்கிலீஷ் பேசுகிற நாடுகள் ஆஸ்திரேலியா கனடா இப்படிப்பட்ட நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு உருவாகும். இந்த மூன்று மேஜர் கூட்டமைப்பு உருவாகும். இதில் ஐரோப்பாவுடைய கூட்டமைப்பில் அரேபியர்கள் அதாவது அரேபியர்கள் என்று சொல்லுகிறதை காட்டிலும் ஷேம் வம்சத்தை சேர்ந்த முகமதியர்கள் இருப்பார். இப்பவுமே உங்களுக்கு தெரியும் ஜோர்டான் இஸ்ரேவேலோடு கூட ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணியிருக்காங்க, எகிப்து இஸ்ரேவேலோடு ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணியிருக்காங்க, லெபனான் இஸ்ரேவேலோடு ஒரு நல்லிணக்கத்தில் இருக்கு. இந்த முகமதிய நாடுகளில் ஷேம் வம்சத்தை சேர்ந்தவர்கள் காம் வம்சத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டாக பிரிவார். ஷேம் வம்சத்தை சேர்ந்த முகமதியர்கள் இந்த ஐரோப்ப கூட்டமைப்புக்கு இந்த ரிவைவ் ரோமன் எம்பையர் அந்த மிருகத்தினுடைய ராஜ்யத்திற்கு உதவியாக இருப்பார், மிருகத்தினுடைய ராஜ்யத்துக்கு அனுகூலமாக இருப்பார். எப்படி இந்த ரெண்டு கூட்டமைப்பு உருவாகும், எப்படி இந்த முகமதியர்களில் பிரிவு உண்டாகும், ஈரான் ஈராக் போன்ற காம் வம்சத்தை சேர்ந்த முகமதியர்கள் அவர்களுக்கும் ஷேம் வம்சத்தை சேர்ந்த அரபு முஸ்லீம்ஸுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை உண்டாகும். எல்லாமே ஸ்லோ பாய்சன் தான். அப்போ இந்த உலக கூட்டமைப்பு மூன்று முக்கிய பிளாக்காக நீங்கள் உருவாகிறத செய்தித்தாள்களிலே வருகிற நாட்களிலே பார்க்கலாம். சரி, இதை ஏழும் குறித்து கொள்ளுங்க. உலக வர்த்தகம், உலக வர்த்தகம் என்று சொன்னால் இப்பமே நீங்கள் பார்ப்பீங்க, முந்தையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இப்போ விக்ஸு டெட்டால் இல்லாட்டா இதெல்லாம் வேர்ல்டு பிராண்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வேர்ல்டு பிராண்ட். இப்போ நம்ம சாப்பிட்ற பர்கரு சிக்கனு ஃப்ரைடு சிக்கன் எல்லாமே வேர்ல்டு பிராண்டு தான் வந்துகிட்டு இருக்கு. பீஸா வேர்ல்டு பிராண்ட் வருது. இப்போ என்ன செய்யப்படும், கன்னியாகுமரியில் தேங்காய் 5 ரூபா நம்ம ஊரில் 8 ரூபான்னு வச்சுக்கோங்க, சொல்லுவாங்க அந்த ஊரில் போனால் ஏதாவது மலிவாக கிடச்சா வாங்கிட்டு வாங்க. இப்போ அப்படி கிடையாது, இங்கே 8 ரூபானா அதே 8 ரூபா தான் கன்னியாகுமரி. அதை பர்ச்சேஸ் பாயிண்ட்லேயும் வியாபாரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், பர்ச்சேஸ் பாயிண்ட்லேயும் செல்லிங் பாயிண்ட்லேயும் ஒரே வேலை. ஏனென்றால் ஒருவர் அதை கொள்முதல் செய்து விடுவார். இப்போ சென்னையில் இருக்க ஒருவர் எல்லா தேங்காயும் வாங்கிட்டாருன்னு வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் கன்னியாகுமரிக்காரனும் அவர்கிட்ட தான் தேங்காய் வாங்கணும், திருநெல்வேலிக்காரனும் அவர்கிட்ட தான் தேங்காய் வாங்கணும், அவர் தான் கன்னியாகுமரிக்கும் சப்ளை பண்ணுவார், அவர் தான் மெட்ராஸுக்கும் சப்ளை பண்ணுவார். கன்னியாகுமரிலையும் தேங்காய் அறுக்கிற இடத்துலையும் 8 ரூபாய்க்கு தான் விற்கும், வெளி இடத்துலையும் 8 ரூபாய்க்கு தான் விற்கும். எதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒருத்தர் ஏதாவது அவங்க தோட்டத்தில் வச்சு விலையில் வச்சு விற்றுக்கணும், அதையும் சட்டப்படி தடுத்துடலாம். அப்போ அதே தேங்காய் இன்னும் ஒரு பெரிய கொள்முதல் பண்ணுறாருன்னா சென்னையிலையும் அதே வேலை தான், பாம்பேலையும் அதே வேலை தான், கல்கத்தாலையும் அதே வேலை தான். இன்னும் அந்த கொள்முதலை கொஞ்சம் அதிகமாக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் அதே வேலை தான், பாகிஸ்தான்லையும் அதே வேலை தான், இங்கிலாந்துலேயும் அதே வேலை தான். இப்போ நீங்கள் KFCயில் சாப்பிட்ற சிக்கன் இந்தியாவில் என்ன விலை கொடுத்து அந்த சிக்கன் சாப்பிடுகிறீங்களோ அதே US உடைய விலை மதிப்புக்கு தான் அந்த சிக்கனை நீங்கள் மலேசியாவில் சாப்பிடுவீங்க, அதே சிக்கனை அதே US உடைய விலை மதிப்புக்கு தான் நீங்கள் எங்கே சாப்பிடுவீங்க, அமெரிக்காவில் சாப்பிடுவீங்க. KFC கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறவன் தான் முதல் முதல் அதை ரொம்ப வலியுறுத்தணும். இங்கே ஒரு கொக்கோகோலா கேன் என்ன விலையோ அதே விலை தான் அது அமெரிக்கா விலை. அப்போ என்ன செய்வாங்க, KFCயில் என்ன பெரிய புரட்சி வந்தது, KFCயில் தரப்பு இருக்கிறவனுக்கு சம்பளம் அமெரிக்கா சம்பளம், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம பேங்க்கில் வேலை பார்க்குறவங்கள விட KFCயில் தலைப்பு இருக்கிறவங்க சம்பளம் கூட இருந்துச்சு. ஒரு உலக தொழில் மையம் வரும். இதைத்தான் நம்முடைய காலஞ்சென்ற முரசொலி மாறன் ரொம்ப எதிர்த்தார். ஏனென்றால் வளர்கிற நாடுகள் பாதிக்கப்படும். இப்போ இந்த தனியார் துறையில் கொடுக்குற சம்பளம் அரசு துறையில் கொடுக்க முடியாது. ஒரு நல்ல MBA படித்தவன் அரசு துறையில் பணியாற்றுகிறதை விட தனியார் துறையில் பணியாற்றுவான். இன்றைக்கு தனியார் துறையில் பணியாற்றுகிறவர்கள் ஜனாதிபதியை விட சம்பளம் அதிகம் வாங்குறாங்க. அப்போ யார் அரசு துறைக்கு வருவா? அவர் எதிர்த்தார். இப்படிப்பட்ட உலக தொழில் மையம் வந்ததுன்னு சொன்னால் வளரும் நாடுகள் பாதிக்கப்படும், அவங்க பணக்காரங்கள் ஆகிட்டே போவாங்க. அந்த தொழிலை சார்ந்து இந்தியாவில் இருக்கிறவர்கள் இந்த கார்பரேட் செக்டரில் இருக்கவங்க வளருவாங்க, மற்ற விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள், பக்கத்தில் கடை வச்சிருக்கிற அண்ணாச்சி பாதிக்கப்படுவார். ஃபுட் வேர்ல்டு வந்ததுன்னா ஃபுட் வேர்ல்டு காம்படிஷனாக ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் வருது, மோர் வருது, மெகா மார்க்கெட் வருது. இன்றைக்கி யார் அண்ணாச்சி கடைக்கு போக முடியும்? அப்போ அதை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனம் பாதிக்கப்படும். பிரியமானவர்களே, மோர் அண்ட் மோர் நம்ம சாப்பிட்ற சாதாரண சிப்ஸு, நம்ம போடுற விக்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற டெட்டால், நீங்கள் யூஸ் பண்ணுற ஏரியல் சோப்பு, இன்றைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற 99 இன்டர்நேஷ்னல் பிராண்டு இன்னும் அதிகமாக ஒரு வேர்ல்டு ட்ரேட் வரும்போது
We are moving towards 666 என்று அறிந்து கொள்ளுங்கள். எட்டாவது, யூ வில் சீ ஓப்பன்லி சட்டானிக் அண்ட் கல்ச்சரல் ரிவைவல் எவ்ரிவேர். சாத்தானுடைய வணக்கம், கலாச்சாரம் என்ற பெயரில் வேஷங்கள், அந்த பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், இதெல்லாம் பெருகும். ஒன்பதாவது, பஞ்சம், கொள்ளை நோய், இயற்கை சீற்றத்தினால் உள்ள அழிவுகள் பெருகும். இந்த சுனாமி பேரலையினால் மரித்தவர்கள் ஹீரோஷிமாவில் அமெரிக்காப்பட்ட பாம்பில் மரித்தவர்களோட எத்தனையோ மடங்கு அதிகமானது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ஒரே சுனாமி பேரலையாலே மரித்தார்கள். இப்போ சீனாவில் கடந்த மே மாதம் வந்த பூமி அதிர்ச்சி ஹீரோஷிமா பாம்பை போல 56 மடங்கு வலிமையானது என்று கணக்கிட்டிருக்கிறார். ஹீரோஷிமா பாம்பில் என்ன வலிமை இருந்ததோ அதே போல் சைனாவில் மே மாதம் வந்த அந்த எர்த்குவேக் 56,000 மடங்கு வலிமை உள்ளது. பெரிய பெரிய இயற்கை சீற்றங்கள், கொடிய கொள்ளை நோய்களை பற்றி கேள்விப்படுவீர்கள். பத்தாவது, மிக முக்கியமான ஒன்று, சென்ட்ரலைஸ்ட் மானிட்டரி சிஸ்டம், சிஎம்எஸ். ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, ஸ்டேட் பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க. ஏதோ 1 மாதம் பணம் கட்ட தவறிட்டீங்க, 2 மாதம் கட்ட தவறிட்டீங்க, கண்டினியூஸாக டிஃபால்ட்டாக இருக்கிறீங்க. உடனடியாக உங்களுடைய பெயர் ஒரு சென்ட்ரலைஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு போய்டும். ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரே ஒரு சிஸ்டம் தான். இப்போவும் நீங்கள் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குது. உங்களுக்கு இருக்கோ இல்லையா அந்த ஏஜென்ட் வந்து உங்களை குளிப்பாட்டிடும், உனக்கு இந்த லோன் கண்டிப்பாக கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், உனக்கு சம்பளம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் சொல்லிடும். சொல்லி முடித்து உங்கள் பர்டிகுலர்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம். கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப டீசெண்டாக ஒரு லெட்டர் வரும், வி ஆர் சாரி, வி ஆர் அன்ஏபிள் டு ப்ராசஸ் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னு இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த் ரெண்டையும் ஃபீட் பண்ண உடனே தட் அப்ளிகேஷன் வில் பி டைரக்ட்லி கனெக்டட் டு த இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு போயிடும். அங்கே உங்கள் பெயர் கீழே ஒரு ரெட் லைன் இருக்குமானால் அந்த மானிட்டரி சிஸ்டத்தோடு கனெக்ட் ஆகிருக்கிற எந்த பேங்க்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டோ லோன் ஃபெசிலிட்டியோ சாங்ஷன் பண்ணாது. இன்றைக்கே உங்களுடைய புழக்க வழக்கங்கள், நீங்கள் கிரெடிட் கார்டு உபயோகித்தோ இல்லாவிட்டால் டெபிட் கார்டை உபயோகித்தோ பக்கத்தில் இருக்கிற கடையில் ஒரு சாதாரண ரெக்ஸோனா சோப் வாங்கினா கூட அந்த குளோபல் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் போயிடும். ஆனால் ரெக்ஸோனா சோப் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. எனக்கு சரியாக இயர்த்தில் 24 இயர்ஸ் என்னமோ இப்போ உள்ள சிஸ்டத்தின்படி, இட் மேபி ஈவன் இட்டர்னலி, 24 இயர்ஸுக்கு நீங்கள் கார்டில் செய்த எல்லா ட்ரான்சாக்ஷனும் இது எரேசபிள். ஆனால் அவங்க வந்து பெர்மனெண்ட்டாக அதை இரேசபிள் ஆக்க ட்ரை பண்ணிட்டு, ஜஸ்ட் யூ பை அ ரெக்ஸோனா சோப், இந்த கார்டு வச்சவர் இத்தனாந்தேதி இந்த கடையில் ரெக்ஸோனா சோப் வாங்கினாருங்கிறது இன்டர்நேஷ்னலி ரிஜிஸ்டர்ட் ஈவன் டுடே. ஸோ நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி வி ஆர் கெட்டிங் ஹூக் டு அன் சென்ட்ரலைஸ்டு மானிட்டரி சிஸ்டம், சிஎம்எஸ். ஒரு சென்ட்ரலைஸ்டு வெதர் யூஸ் அ விசா கார்டு ஆர் அ மாஸ்டர் கார்டு ஆர் அ டைனர்ஸ் கிளப் கார்டு ஆர் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு ஆர் வாட் எவர் தட் கார்டு மேபி, இஃப் யூ ஆர் யூஸிங் அன் எலக்ட்ரானிக் கார்டு யூ ஆர் ஹூக் டு எ சிஎம்எஸ், சென்ட்ரலைஸ்டு மானிட்டரி சிஸ்டம். பிரியமானவர்களே, என்ன பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம்? போன மாதம் உங்களுக்கு விளங்குற லாங்குவேஜில் சொல்கிறேன்னு ஒரு 60 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த எண்ணெய் இன்றைக்கி 140 ரூபாய்க்கு விற்கி, $140 விற்கி, இல்லை $150 தொடப்போகுது. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ கூடியிருக்கு? $90 கூடிடுச்சு, 90 ரூபா கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 150 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, அந்த காசு எங்கே போகுது? யார்ட்டையும் அந்த காசு போகுது. இப்போ நீங்கள் பங்கில் கொடுக்குறீங்க, பங்காரம் அங்கே ஆயில் கம்பெனி கட்டுறான், ஆயில் கம்பெனி அங்கே ஹெச்டி ஃபண்ட்ஸ்னு ஒருத்தர் கட்டுறாங்க, இப்படி எங்கேயோ போகுது. ஆனால் அந்த பணம் அழிய போகிறதில்ல, யார் கைக்கோ போய் சேரணும். ஏன்னா ஆயில் பூமியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இது பல ஆண்டுகளாக நான் யோசிப்பேன். ஒரு இன்ஃப்ளேஷன் வருது அப்படின்னு சொன்னால் எங்கேயோ அக்யூமிலேஷன் ஆகணும். இன்னைக்கு உலகம் முழுவதிலேயும் ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் எங்கேயோ அக்யூமிலேஷன் இருக்கணும். இஃப் தெர் இஸ் அன் இன்ஃப்ளேஷன் சம்வேர் தி ஹோல் வேர்ல்டு, பண நெருக்கடினா யாரோ ஒருவருக்கு பணம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். யார் அந்த ஒரு ஆள்? யார்கிட்ட அந்த பணம் போகுது? ஒரு சில கணக்கு ஃபிகர் சொல்கிறேன். இந்த எண்ணெய் விற்கிற ஒரு நிறுவனம், அதாவது அரபு நாடுகளிலிருந்து எண்ணெயை வாங்கி உலக நாடுகளுக்கு விற்கிற ஒரு நிறுவனம், அதனுடைய பேர் ஹெஜ் ஃபண்ட்ஸ். அதனுடைய மேனேஜர் ஜான் பால்சன், இவங்கெல்லாம் ரெக்கார்டு படி உலக பணக்காரர்கள் கிடையாது. இந்த ஹெஜ் ஃபண்டுடைய மேனேஜர்
John Paulson brought in an astonishing $3 billion last year. அவர் ஒருவருக்கு மாத்திரம் $3 billion கிடைச்சுதான். This was more than 3.4 million an hour. அவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு $14 லட்சம் கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் அவருக்கு ஒரு மணி நேர வருமானம். அப்படி ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் யாரும் எந்த புக்லையும் கொண்டு வர முடியல, ஏன்னா அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ளது. அவருக்கு வரும் போகும் வரும் போகும். அவருடைய ஒரு மணி நேர வருமானம் $1.4 மில்லியன். அசூமிங் எப்படி ஒரு மணி நேரம்னா 24 மணி நேரம் வேலை செஞ்சில்லை, வாரத்துக்கு 40 மணி நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 5 மணி நேரம் வேலை பார்த்தாருன்னா அவருக்கு வர்ற வருமானம் இவ்வளோ வருமானமா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு ஃபிகர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பணம் இங்கே எங்கேயோ போகுது எங்கேயோ போகுதுங்கிறதெல்லாம் 4 பேர்கிட்ட இருக்குதான். அந்த 4 பேரில் இந்த ஹெஜ் ஃபண்ட்ஸுங்கிறவங்க ஒருத்தங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து வைத்திருக்கிற பணம் 46 கோடி. இன்றைக்கு இந்த 4 நிறுவனமும் சேர்ந்து அவங்க கையிருப்பு 46 கோடி ரூபாய். இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக எண்ணெய் விலையை கூட்டினாங்க. எண்ணெய் விலையை கூட்டினா தான் அமெரிக்க டாலர் வெளியே வரும். சரி, இப்படி எண்ணெய் விலையை கூட்டியாச்சுன்னு சொன்னால் அப்புறம் எலெக்ஷனில் யார் அமெரிக்கா ஜனாதிபதி நிற்க முடியல, இந்திய பிரதம மந்திரியும் நிற்க முடியல. சரி, எண்ணெய் விலையை குறை, எண்ணெய் விலையை குறை, எண்ணெய் விலையை குறைச்ச டாலர் புழக்கம் கட்டு போய்ட்டுரும். சரி, எங்கே போகுது இந்த காசுனா இந்த 4 பேர்கிட்டையும் போகுது. இந்த 4 நிறுவனங்களுடைய தனிப்பட்ட கையிருப்பு 46 கோடி ரூபாய். 46 13 0 இன்றைக்குள்ள கையிருப்பு. பிரியமானவர்களே, பல ஆண்டுகளாக இதை நான் பிரசங்கித்திருக்கிறேன். இந்த பெரிய ஒரு வேல்யூ தான் உலகத்தை ஆட்டி படைக்கிறதற்கு அந்திகிறிஸ்துவுடைய கைக்கு போ. He will have complete control over this system. இன்றைக்கு சாதாரணமாக டெரரிஸ்ட் கையில் கோடிக்கணக்கான ரூபாய் புழங்குகிறது. இன்றைக்கு நாம் பார்க்குற அப்பர் வேர்ல்டை விட அண்டர் வேர்ல்டு ஸ்ட்ராங்கர். நம்ம பார்க்குற அமெரிக்கா சேனையை விட மறைந்திருக்கிற அல்கொய்தா ஆர்மி ஸ்ட்ராங்கராக இருக்குது. அமெரிக்காவில் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் அந்தகார லோகாதிபதிகள், அந்தகாரத்தில் இருக்கிற லோகாதிபதி நம்ம அதை என்னமோ நினைச்சு இன்றைக்கி நல்லா புரியுது. அந்தகார லோகாதிபதிகள், த லோகாதிபதிகள்னால் வேர்ல்டு லீடர்ஸ். அந்தகாரம் என்றால் டார்க்னஸ், டார்க்னஸில் இருக்கிற வேர்ல்டு லீடர்ஸ், தே கட் அ டெரிபிள் மணி பவர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு பொருளாதார வீழ்ச்சி, இதுதான் கண்டிப்பாக அந்திகிருஷ்ணனுடைய வருகைக்கு அடையாளம் நான் சொல்லுவேன். ரொம்ப முக்கியமான வந்தது வேல்யூஸ் எல்லாம் தாறுமாறாக போயிட்டு பயங்கரமான சீரழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதனால இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை மிக சமீபம் என்ற ஒரு பெல் மாத்திரம் நம்முடைய உள்ளத்திலே அடிக்கட்டும்.